வெல்கம் டு திவானி தமிழ் சேனல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உலகெங்கிலும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு நமது சேனல் சார்பாக இனிய பக்ரீத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், பக்ரீத்ன்னு சொன்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது ரெண்டே ரெண்டு விஷயம்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று என்ன அப்படின்னா, ஒன்று அவங்களோட வழிபாடு, இன்னொன்று அவங்களோட சாப்பாடு. இந்த பக்ரீத் ஸ்பெஷல்லாம் ஒரு ஸ்பெஷலான கிராஃப்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் அது என்ன கிராஃப்ட்ன்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிராஃப்ட்டுக்கு பெருசாக நம்மளுக்கு பொருட்கள் தேவைப்படாது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பொருட்களை வச்சு இந்த கிராஃப்டை நம்ம சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே ரம்ஜானுக்கு டிராயிங் பண்ணியிருப்போம். அந்த டிராயிங்கை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, இந்த டிராயிங்கே பண்ண வேணாத கிராஃப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் கிராஃப்ட் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க அந்த கிராஃப்ட்டுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு கொஞ்சம் கார்ட்போர்ட் தேவைப்படும், அப்புறம் ஒரு சிசர், அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் பேப்பர், பிளாக் கலர் கலர் பேப்பர் மட்டும் நம்மளுக்கு போதும். ஓகே, இந்த மாதிரி நான் ஒரே ஒரு கலர் பேப்பர் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம் ஃபெவிபான் நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பேம்பு ஸ்டிக்கில் கொஞ்சம் தட்டையாக இருக்க ஸ்டிக் வந்து ஒரு ரெண்டு ஸ்டிக் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து நீளமாக இருக்கிறதுலே வந்து ரவுண்டாக இருக்கும் அந்த ஸ்டிக் வந்து ஒரு நாலஞ்சு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த ஸ்டிக் தான் சொன்னேன். நெக்ஸ்ட்டு வந்து ஐஸ் ஸ்டிக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூணுமே நீங்கள் எடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது. இதில் நீங்கள் எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டாலே போதும். அதை வச்சு இந்த கிராஃப்ட்டை சூப்பராக செஞ்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்க கார்ட்போர்டை கீழே வச்சுருங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம நீளமாக தட்டையாக ஒரு பேம்பு ஸ்டிக் எடுத்துருக்கோம் இல்லையா, அதை வந்து கம் அப்ளை பண்ணி அதோட டாப்பில் நான் வந்து ஒட்டிக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்டிக் எடுத்திருக்கேன்னு சொன்னேன்ல, அதையும் நான் வந்து கம் அப்ளை பண்ணி நான் பாட்டத்தில் ஒட்டிக்கிறேன். நீங்கள் வந்து இது இல்லை அப்படின்னா ஐஸ் ஸ்டிக்ஸை கூட நீங்கள் ஒன்று ஒன்று ஜாயின் பண்ணி நீட்டாக லைன் மாதிரி ஒட்டிடலாம். என்கிட்ட இது இருந்ததுனால நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஆப்போசிட் ஆப்போசிட்டாக இருக்க மாதிரி இதை நம்ம வந்து ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஐஸ் ஸ்டிக் எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம வந்து லைட்டாக சர்க்கிளாக இருக்க மாதிரி ஒரு பேம்பு ஸ்டிக் இருந்துச்சு, அதை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஐஸ் ஸ்டிக்ஸ் ஃபுல்லாக நம்ம வந்து கம் தடவிக்க போகிறோம். நான் எந்த மாதிரி தடவுனேனோ அதே மாதிரி நீங்களும் வந்து கம் அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதை நம்ம வந்து நேராக ஒட்டிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி ஒட்டணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம கம் தடவி கரெக்டாக வச்சுட்டோம். நீட்டாக இப்படி வச்சதுக்கப்புறம் நம்ம இதை வந்து கிராஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, எக்ஸ் சிம்பிள் இருக்குல்ல, அது மாதிரி நம்ம இதை வந்து ஒட்டணும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பேம்பு ஸ்டிக் எடுத்துகிட்டு இது இந்த மாதிரி ஒட்டிட்டு அதுக்கு மேலே கம் தடவி இன்னொரு பேம்பு ஸ்டிக் எடுத்து இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஷீப் ஃபார்ம் தான் உருவாக்க போகிறோம். ஸோ அந்த ஃபார்முக்கு இது தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு கேட். அதனால தான் இது இப்படி உருவாக்கியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை வந்து ஒரு ஐஸ் ஸ்டிக் எடுத்துக்கோங்க. ஐஸ் ஸ்டிக் எடுத்துகிட்டு அதை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிங்கன்னா ஒரு சமமான பகுதி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அந்த பகுதியில் நம்ம வந்து கம் தடவி அங்கங்கே அந்த ஐஸ் ஸ்டிக்கை வந்து ஒட்டி வச்சுக்கணும். எப்படின்னா, அந்த கார்ட்போர்டு இருக்கு இல்லையா அதை சுற்றி அந்த ஐஸ் ஸ்டிக்கை வந்து நம்ம வந்து நிற்க வச்சுக்கலாம். கொஞ்சம் டைம் எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிற்க வச்சுக்கோங்க. பாருங்கள், லாஸ்ட் நம்ம எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த ஃபார்ம் வந்து இப்படி தான் இருக்கும். இன்னும் வந்து நம்ம ஷீப்லாம் வைக்கணும். இப்போதைக்கு நம்ம ஃபார்ம் மட்டும்தான் ரெடி ஆகிருக்கு. பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்களுக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், இப்போ நம்ம ஷீப் செய்யறதுக்கு சும்மா ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து கையில் வச்சு அழுத்துனீங்கனாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். அது அப்படியே உங்களுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். அப்புறம் ஒரு ரெண்டு டிஷ்யூ பேப்பர் எடுத்து அதை வந்து சுற்றி வச்சுக்கோங்க. ஒன்று மட்டும் எடுத்திங்கன்னா அந்த நியூஸ் பேப்பர் பட்டுப்பட்டு அது கிழிஞ்சிருது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எடுக்கும் போதே வந்து ஒரு ரெண்டு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டு டிஷ்யூ பேப்பர் எடுத்து சுற்றி நல்லா கெட்டியமாக பிடிச்சி அதை நம்ம வந்து ஒட்டி வச்சுக்கலாம். கம் யூஸ் பண்ணி நான் ஒட்டிக்கிறேன். இது ஒட்டும் போது கொஞ்சம் பொறுமையாக தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டணும். ஏன்னா நம்ம அங்கங்கே எடுத்துகிட்டு வரும் இல்லையா, அதை ஃபுல்லாக நம்ம பிடிச்சி ஒட்டி வைக்கணும். கொஞ்சம் லேட்டாக தான் செய்யும், பரவாயில்ல. கொஞ்சம் பொறுமையாக நம்ம ஒட்டினோம்னா சூப்பராக நம்மளுக்கு கிடைக்கும் லாஸ்ட்டு. பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒட்டிகிட்ருக்கேன். ஒட்டிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அதை பிடிச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா கிச்சன் ஒட்டிக்கிறோம், அடுத்து வந்து அதை எடுத்துகிட்டு வராது. ஓகே, இப்போ லாஸ்ட் ஒன்றே ஒன்று மட்டும் இருந்துச்சு, அதை நான் வந்து எடுத்து ஒட்டிக்கிறேன். பாருங்கள், அங்கங்கே கம் தடவி ஒட்டிக்கலாம். கொஞ்சம் கம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது தேவைப்படும், நிறையாலாம் கம்லாம் தேவைப்படாது இந்த கிராஃப்ட்டுக்கு. ஓகே, அதை நான் கொஞ்சம் நேரம் பிடிச்சிக்கிட்டேன், அது நல்லா இப்போ நமக்கு வந்து நின்றுச்சு. பாருங்கள், லாஸ்ட் நம்ம எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இப்படி இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு பேக்கெட் தெர்மாக்கோல் எடுத்துக்கிறேன். இந்த ஷீப் படக்கு நம்ம வந்து 4 ஷீப் பண்ண போகிறோம், அதுக்கு ஒரு பேக்கெட் தெர்மாக்கோலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு தெர்மாக்கோல்லையும் கம் தடவி ஒட்டிகிட்டு இருந்தேன். பட் ரொம்ப லேட்டான மாதிரி இருந்துச்சுன்னா, நான் லாஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, ஃபுல்லாக அந்த டிஷ்யூ பேப்பர் ஃபுல்லாக கம் தடவிட்டு தெர்மாக்கோலை வந்து அப்படியே தூவி விட்டுட்டேன். அப்போ தூவி
விடும்போது ரொம்பவே ஈஸியாக அதில் போய் ஒட்டிடுச்சு. ஓகே, நீங்களும் வந்து அந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், தெர்மாகோலை வந்து ஷீப்போட மேல் பகுதியில் மட்டும் நீங்கள் வந்து ஒட்டிக்கோங்க. இப்போ நம்ம ஷீப்போட உடல் பகுதி நம்மளுக்கு தயாராகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஷீப்போட ஃபேஸ் ரெடி பண்ண போதும். அதுக்கு வந்து நம்ம எடுத்துருக்க பிளாக் ஷீட்டில் நம்ம வந்து வரைஞ்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம வந்து ஐஸ்லாம் வைக்க போகிறோம். அதுக்கு நான் வந்து கூகுளி ஐஸ் எடுத்திருக்கேன். இதை அப்படியே நான் வந்து ஒட்டிக்கிறேன். எனக்கு ரெடிமேடாக இருந்ததுனால நான் அப்படியே எடுத்துட்டேன். ஓகே, இப்போ நான் வந்து ஒட்டிகிட்ருக்கேன் பாருங்கள். இப்போ நான் ஒட்டி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து வேறு வேறு ஷேப்பில் நம்ம வந்து இந்த ஷீப்போட ஃபேஸ் வந்து பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நேற்று தான் பட்ஸ் வச்சு ஒரு கிராஃப்ட் போட்டிருப்போம். அதோட ஸ்டிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. நான் ஏற்கனவே அந்த வீடியோலேயே நான் வந்து சொல்லியிருப்பேன், இந்த ஸ்டிக்ஸ்லாம் வச்சு வேஸ்ட் ஆகாது, நம்ம ஒரு கிராஃப்ட் பார்க்கலாம், சூப்பரான கிராஃப்ட் பார்க்கலாம்னு சொல்லியிருப்பேன். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன். இப்போ ரெண்டு ஸ்டிக்கை ஒன்றா ஒட்டி அதுக்கு வந்து பிளாக் கலர் பெயிண்ட் அடித்து வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்டிக் இருக்குது, அதை நம்ம இன்னொரு கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் வந்து ஃபோர் ஷீப்போட இந்த உடம்பு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அந்த பட்ஸோட இது தான் நம்ம வந்து லெக்ஸுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்க ஹெட்டை எடுத்துகிட்டு இதில் நம்ம கம் தடவிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஒட்டி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து கம் தடவிட்டு அதனால் ஒட்டிடுறேன். நான் கொஞ்சம் கம் தடவினால என் கையெல்லாம் கம் ஆயிடுச்சு, அதனால தான் அப்படி இருக்குது. ஓகே, இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்க லெக்ஸ் எடுத்து கம் பேஸ்ட் பண்ணி அதுக்கு கீழே அடிப்பகுதியில் நம்ம வந்து இதை ஒட்டிட போகிறோம். ஃபோர் லெக்ஸ் நம்ம வந்து ஒட்டணும் இதுக்கு. ஓகே, இப்போ ஒன்று ஒட்டிட்டேன். இது ஒட்டும்போது கொஞ்சம் பொறுமையாக ஒட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று ஒரு ஒட்டினோன்னே ஒரு 5 seconds போல் பிடிச்சி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தீங்கன்னா தான் அது நிற்கும். எனக்குமே சில நேரம் விழுந்துகிட்டே இருந்துச்சு, அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து ஒட்டிட்டேன் பாருங்கள். 3 legs நான் ஒட்டிட்டேன். இன்னும் ஒரு லெக் மட்டும் ஒட்டினா முடிஞ்சிடும் நம்மளுக்கு. இப்போ நான் வந்து ஒட்டிக்கிறேன். அந்த 4 legs ஃபுல்லாக ஃபினிஷ் ஆனதும் ஒட்டிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இப்போ நம்மளுக்கு ஒரு ஷீப் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அதோடய உடல், அதோட தலை, அதோட கால் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நான் வந்து ஒரு 2 ஷீப் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் இன்னுமே கொஞ்சம் பேலன்ஸ் கொடுக்கறதுக்காக கீழே வந்து அது 4 கால்களுக்கு கீழே நான் வந்து டபுள் சைட் டேப் ஒட்டியிருப்பேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து கொஞ்சம் கிராஸ்லாம் என்கிட்ட இருந்ததுனால சாப்பிட்றது மாதிரி நான் வந்து வச்சுருக்கேன். அதை கீழே கொஞ்சம் கிராஸ்லாம் போட்டு ட்ரீஸ்லாம் ஒட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அடிகுழாய் வந்து நம்மளோட மினியேச்சருக்காக நான் வாங்கினேன். கடைசியில் இதுக்கு பக்கத்தில் நான் வந்து வச்சுட்டேன். ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ நம்மளோட ஃபார்முக்குள்ளே நம்மளோட ஷீப்ஸ்லாம் வந்து இருக்குது. எவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்லா நேச்சராக இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. உங்களுக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷீப்ஸ்லாம் வந்து கிராஸஸ்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க, ரொம்ப பிஸியாக சாப்பிட்றாங்க போல். ஓகே, அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அவங்க சாப்பிட்டுட்டு வரட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி, மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பை.